ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு அதிமுக மதிமுக பாமக தேமுதிக உள்ளிட்ட தமிழக கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழ்நாடு முன்மொழிந்த போதிலும் ஒன்றிய அரசு அதனை கண்டுகொள்ளாதது விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வைத்த கோரிக்கைகளை ஒன்றிய அரசு இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அடுத்தடுத்து நெருக்கடிகளை சந்தித்து வரும் கோவை மாவட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்திருப்பதாக கவலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக ராமதாஸ் கூறியுள்ளார் பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கு அளித்த முக்கியத்துவம் ஒரு சதவீதம் கூட தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்பது கண்டனத்திற்குரியது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டி தினகரனும் குறை கூறியுள்ளார் ஒன்றிய பட்ஜெட் காற்று ஊதப்பட்ட பலூன் போன்றதுதான் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார் கூட்டணி கட்சியை தக்க வைப்பதையே குறிக்கோளாக கொண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் மூலம் நாடு முழுவதும் பாஜகவின் வீழ்ச்சி உறுதியாய் தொடங்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீவான் சாடி உள்ளார் இது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பட்ஜெட் என வாழ்த்து கூறியுள்ள மக்கள் நீதி மையம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் விரைவில் இந்தியா கூட்டணி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்